கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில கூட கர்த்துடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த 5 மாதத்துல முதல் வாரத்துல நான் உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறேன். உங்களை நான் கர்த்தருக்குள்ளாக வாழ்த்துகிறேன். இந்த நாளில கூட நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு சொன்னா, கர்த்தர் நம்மை காண்கிறார். ஆமாங்க, கர்த்தர் நம்ம எப்பொழுதும் காண்கிற தேவன். அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நமக்கு தெரியுமா, ரொம்ப பேர் கர்த்தர் பார்க்கல அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது ஒரு பக்கம் போட்டோம். அவங்க பண்ணிட்டு கிடக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் கர்த்தர் நம்மை பார்க்கிறார், அவர் நம்மை காண்கிறார் என்கிற ஒரு பயத்தோடு கூட நாம் கடந்து போவோம். வார்த்தைக்கு நேராக வருகிறேன். கர்த்தர் அம்மத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16:13 வசனத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். பாருங்க, ஆகாரு ஸ்தோத்திரம், தன் நாச்சியாரை விட்டு ஓடி போகிற சமயத்துல கர்த்தருடைய தூதன் சூருக்கு போகிற வழியிலே அவளை சந்திக்கிறார். அப்போ சந்திக்கும் பொழுது அவளோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்றார். அப்போ பகிர்ந்து கொண்ட பிற்பாடு அவ சொல்றா இந்த வார்த்தையை, என்னை காண்பவரை. ஆமா, உங்களையும் என்னையும் அவர் காண்கிறவர். என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீரனை காண்கிற தேவன் என்று அவருக்கு பெயரிட்டால். கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நம்மை காண்கிறது மாத்திரம் அல்ல, நாமும் அவரை காண்கிறோமா, அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கா? கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்மை காண்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியா 1 Samuel 16:7 கர்த்தர் என்ன சொல்றார் என்று பார்ப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமாங்க, மனுஷன் நம்ம முகத்தை பார்க்குறான். பார்த்த உடனேமே அவங்க வந்துட்டு ஒரு கணிப்பு, ஒரு கணக்கு போடுவாங்க. சூத்திரம், ஒரு மனுஷன் இங்கே பார்க்குறோம். சாமுவேல் ஈசாய் வீட்டுக்கு போய் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் அனுப்புகிறாரு. ஆனால் அவருக்கு யாருன்னு ஆண்டவர் சொல்லலை. இன்னும் யாரை அவர் அபிஷேகம் பண்ணணுன்றது சாமுவேலுக்கு இன்னும் தெரியாமையே இருக்குது. ஆகையினாலே அந்த அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தீர்க்கு தரிசின்னு சொன்னால், அவன் பிள்ளை ஈசாயினுடைய பிள்ளைகள் 7 கடந்து போக பண்ணுகிறான். சூத்திரம், ஆண்டவர் சொல்கிறார், இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லைன்றாரு. ஏன்னா அவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு நல்ல வாட்ட சாட்டமாக ஒரு தேசத்தை ஆளுகிறதற்கு உண்டான ஒரு வடிவம், தோற்றம் அவர்களிடத்திலே காணப்பட்டது. ஆகையினாலே அவங்கள எல்லாரையும் பார்த்தது, இவங்க தான், இவங்க தான் அவர் முடிவெடுக்கிறப்ப கர்த்தர் சொன்னார், இல்லவே இல்லை, நீ இவனுடைய வளர்ச்சியையும் இவனுடைய சரீர வளர்ச்சி பார்க்க வேண்டாம், முகத்தை பார்க்காத, சரீர வளர்ச்சியை பார்க்காத, மனுஷன்தான் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் சொன்னார். பாருங்க, நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். நான் முதல்ல சொன்ன அவர் நம்மை காண்கிற தேவன். இப்போ ஆகார் அவருக்கு நீரனை காண்கிற தேவன் பேரிட்டா. ஆனால் இங்கே காண்கிறது மாத்திரம் அல்ல, எப்படிப்பா காண்கிறார், நம்முடைய இருதயத்தை, உள்ளான மனுஷனை அவர் காண்கிறார். வெறும் தோற்றத்தை மாத்திரம் பார்க்கிறவர் அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நமக்குள்ளே இருக்கிற இருதயத்தை அவர் பார்க்கிறார். நீ என்ன நினைக்கிற, என்ன செய்ய போகிற, எப்படிப்பட்ட காரியம் உனக்குள்ளே இருக்குது, இதை எல்லாமே அவர் காண்கிறவராய் இருக்கிறார். கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இதிலிருந்து ஒரு 5 விதமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போகலாமா? சூத்திரம், 2 Samuel 7:15-16. 15 என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருக்கும். 16 என்ன சொல்லுதுன்னு சொன்னால், என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன், என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அது பழைய ஏற்பாட்டின்படி மனுஷனுடைய கைவேலையினால் கட்டப்பட்ட, சாலமோன் கையினால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை குறித்து அவர் சொல்லுகிறதாக இங்கே பார்க்கிறோம். அப்போது இங்கே இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு,
நீ எந்த ஸ்தானத்தில் இருந்து ஜெபித்தாலும் சரி, அவர் சொல்கிறாரு, என்னை மகிமைப்படுத்துகிற, என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலிருந்து வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. நீ எந்த ஸ்தானத்தில் முழங்கால் படிக்கிட்டு, எந்த அது ரூமோ உன் வீடோ இல்லை கர்த்தநாமத்துக்கு சோத்திரம் ஆலயமோ எதுவோ எந்த இடத்துல நீ முழங்கால் போட்டு ஜெபிக்கிறையோ, உன் ஜபத்திற்கு அவர் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறதுமாக இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு, கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், என் நாமும் இந்த ஆலயத்தில் என்றைக்கும் இருக்கும்படி. இந்த ஆலயம் என்பது நீங்களும் நானும் தாங்க ஆலயம். வசனம் அதை தான் சொல்லுது, 1 கொரிந்தியர் 3:17, நீங்களே அந்த ஆலயம். அதை பரிசுத்தம் படுத்துகிறாராம் வேற, கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆலயத்தை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சரீரமாகி இந்த ஆலயத்தை அவர் தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்துகிறாராம். அவருடைய கண்களும் அவருடைய இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன், எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா. நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை காண்கிற தேவன். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், கஷ்டத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறோமா, நிச்சயமாக அவருக்கு தெரியும். நாம் சோத்திரம், எந்த மனுஷனும் பரிசுத்தமாக இருக்கிறானா, அசுத்தமாக இருக்கிறானா, அவன் நல்லவனாக இருக்கிறானா, கெட்டவனாக இருக்கிறானா, இது எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். இங்கே ஒரு சில அவரை தேடுகிற மக்களுக்கு அவர் சொல்லுகிற காரியம், இந்த ஆலயத்தை நான் பரிசுத்தப்படுத்தினேன், என் கண்களும் என் இருதயமும் இங்கே என்னாலும் இருக்கும் என்று சொல்கிறார். பாருங்க, முதலாவது காரியம். ரெண்டாவதாக பார்க்குறோம், சங்கீதம் 33:18-19 பார்க்கும் பொழுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், 19 வசனம், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருக்கு பயப்படணும், அவருடைய கிருபை காத்திருக்கணும். நாம் சமூகத்தில் உட்காரும் பொழுது, அவருடைய ஜெபிக்கும்படிக்கு அவருடைய சமூகத்தில் நாம் உட்காரும் பொழுது, நம்மை தாழ்த்துகிறவர்களாய் காணப்படணும். அவருடைய கிருபையை நாம் கேட்கணும், அந்த கிருபையை நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். அப்படி அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்ன செய்கிறாராம், ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆமாங்க, பஞ்சமாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட பஞ்சமாக இருந்தாலும், ஆகார பஞ்சமா, தண்ணீர் பஞ்சமா, அல்லது இனி வரப்போகிற நாட்களிலே ஸ்தோத்திரம் வேத வசனங்கள் கிடைக்கக்கூடாத பஞ்சம் வரப்போகுதே, அந்த நாட்களாக எந்த நாளாக இருந்தாலும் நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அந்த அப்படிப்பட்ட பஞ்சத்தில் நம்ம உயிரோடு காக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி காக்கும்படிக்கு அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். மூன்றாவதாக, சங்கீதம் 34:15 1 பேதுரு 3:12 ஒரே வார்த்தை தான், முன் பகுதியில் மட்டும் என்ன சொல்லப்படுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ரெண்டுமே 34:15 முன்பகுதியும், 1 பேதுரு 3:12 முன்பகுதியும் இதைத்தான் கரெக்டாக சொல்லுது, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. பாருங்க, நீதிமான்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை அவர் நீதிமான்களாக்கி இருக்கிறார்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது ரோமருக்கு நிருபத்தில். அப்படிப்பட்ட நீதிமான்கள் மேலே அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எப்போவுமே நாம் கர்த்தரனை கைவிட்டுட்டாரு, நான் அவரை தான் தேடுறேன், நான் அவருடைய பிள்ளை, என் ஜெபத்தை அவர் கேட்கல, கவலைப்படாதீங்கப்பா, உங்களுடைய ஜெபத்தை அவர் அனுதினமும் கேட்குறார். நீங்கள் ஜெபிக்கிறீங்களா, அவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்களா, எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க, எப்படி ஜெபிக்கிறீங்க, அவருக்கு சமூகத்தில் நீங்கள் உட்காரும் பொழுது அந்த நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், அப்படிப்பட்ட நீதிமான்கள் மேலே அவர்
நோக்கமாயிருக்கிறார். அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. நாலாவதாக கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 16:9 சொல்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும் படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்காம் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவாராம். உத்தம இருதயத்தோடு நீ பற்றி கொண்டிருந்தால் அவருடைய வல்லமையை என்ன செய்வாராம், உன்னிடத்துல விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. பூமியில் நீ எந்த மூலையில் இருந்தாலும், இருளில் இருந்தாலும் சரி, வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி, அவர் கண் எப்போதுமே என்ன பண்ணுது, உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது, உலாவி கொண்டிருக்கிறது. இந்த பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 5வதாக நீதிமொழிகள் 15:3, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீ யாராக இருந்தாலும் சரி, உன்னை அவர் காண்கிறார். நீ துன்மார்க்கனா, நீ சன்மார்க்கனா, இல்லை நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், கெட்டவனா அருவறுப்பானவனா கர்த்தர் பிரியமானவனா, உன்னை கர்த்தர் பார்க்கிறார். நீ எப்படிப்பட்டவன் என்பதை அவருக்கு அவருடைய பார்வைக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நல்லோரையும் தீயோரையும் கூட அவர் கண்கள் பார்க்குதுன்னு நீதிமொழிகள் 15:3 சொல்லுகிறது. பாருங்கள், அதுலேயே இன்னொரு ரெண்டு காரியத்தை பார்க்கும். சக்கரியா 4:10, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம், பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். இங்கே பார்க்குறோம், கர்த்தர் செருபாபேல் என்கிற ஆசாரியனுடைய கைகளில் தூக்கு நூலுக்கு இந்த உலகத்தை அவர் அளந்து பார்க்கிறார், மக்களை அளந்து பார்க்கிறார். கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். இந்த தூக்கு நூலுக்கு சரியாய் நாம் இருக்கப்பட அவர் விரும்புகிறார். அவருடைய 7 கண்களும் கர்த்தநாமத்துக்கு சோத்திரம். அவன் கையில் உள்ள தூக்கு நூலை எப்படி பார்க்குதான், கர்த்தநாமத்துக்கு சோத்திரம், சந்தோஷமாய் பார்க்குதான். பாருங்க, அந்த சந்தோஷத்தோடு கூட அவர் பார்க்குற பார்வை தான் நமக்கு வேணும். கடைசியாக எபிரேயர் 4:13, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் பார்க்கிறபடியால் சகலமும் எப்படி இருக்குன்னா, வெளியரங்கமாக இருக்கிறது, நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறபடியினாலே அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கண்களுக்கு மறைஞ்சிடோ, நம்ம மறைஞ்சி தான் செய்கிறோம்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அதை அவர் காண்கிறார். இருதயத்தில் நினைக்கிற நினைவாக இருந்தாலும், செய்கையிலே காட்டுகிற செய்கிற செய்கைகளாக இருந்தாலும் கர்த்தருனை பார்க்கிறார். கர்த்தருக்கு பயந்து நடங்க, கர்த்தர் வரப்போகிறார். கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம், அவர் நம்மை காண்கிறார் என்ற பயத்தோடு கூட நீங்களும் காணப்பட கர்த்தர் நாமம் உங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிப்போம். சோத்ராவியானவரே, அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிற இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும், கிருபைக்குள்ளே வைத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.